வணக்கம் மக்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌதம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து இங்கே யூஏக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் வந்து நான் இன்னைக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் யுஏ பற்றியும் யூஏல ஜாப் பற்றியும் யூஎல் நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன் ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்டிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக புரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அப்ராட்ல வந்து ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படியாச்சும் வந்து அப்ராடில் வந்து நம்ம வந்து ஜாப் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் பட் எனக்கு என்ன ஒரு ட்ராபேக் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யுஏஇயில் வந்து யாரையுமே தெரியாது நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் எந்த கண்ட்ரியில் வந்து நான் வந்து ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து யுஏஇ அப்படின்றது வந்து என்னன்னு தெரில ரொம்பவே எனக்கு வந்து துபாய் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தர் வந்து துபாயில் இருந்தார் ஸோ அவர் எப்போலாம் வந்து ஊருக்கு வராரோ அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும் எப்போ வந்தாலுமே வந்து நிறைய திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவார் ஸோ அவர் வரத்துக்காக வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே வெயிட் இருப்பாங்க ஸோ ஃபோன் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாேருமே பேசுவாங்க ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சின்ன வயசில் நம்மளுக்குலாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி நம்ம பெருசானால் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து அப்படிதான் வந்து இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் அப்புறமா வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து நான் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிருந்தேன் ஸோ இந்தியாவில் வந்து நான் கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் தான் வந்து ஒர்க் பண்ணிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து செதர்லேண்டில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அமேசானில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்எஸ் கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணேன் ஸோ அப்படி ஒர்க் பண்ணிருக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என் கூட சிஎஸ்எஸ் கார்ப்பில் ஒர்க் பண்ணிருந்தாரு அவர் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இந்தியாவில் இருந்துகிட்டே வந்து துபாய்க்கு வந்து ஜாப் அப்ளை இருந்தோம் பட் எங்களுக்கு வந்து எதுவுமே வந்து நடக்கவே இல்லை எவ்வளவுதான் ஜாப் அப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோக்கர்ஸ் வந்து காசு பே பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே அங்கே அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை பட் நிறைய நிறைய ஜாப்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணோம் ஒரு இன்டர்வியூ கால் கூட எனக்கு வரவே இல்லை அப்படி இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு என் கூட ஒர்க் பண்ணாருன்னு சொல்லலை ஸோ அவருக்கு இங்கே அவரோட ரிலேட்டிவ் மூலமாக இங்கே துபாயில் வந்து வேலை கிடைச்சிச்சு ஸோ அவரு இங்கே துபாய்க்கு வந்து வந்துட்டாரு அதுக்கப்புறமா எனக்கும் அவருக்கும் அந்த அளவுக்கு வந்து காண்டாக்ட் எதுவுமே கிடையாது பட் சும்மா நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாருமே ரிலேட்டிவ் கிடையாது நம்ம எப்படி வந்து அங்கே ஜாப் வந்து எடுக்கிறது எப்படி போகணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாமே கிடையாது அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ரிலேட்டிவ் வந்து இங்க இருந்தாங்க ஸோ அவங்க வந்து அவரை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவன் வந்து இங்கே துபாய்க்கு வந்துட்டு அவனுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஸோ அப்படி வந்து அவன் வெக்கேஷனுக்கு ஒன் டைம் வரும்போது நான் அவனை போய் மீட் பண்ணேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது மச்சா யூஏல வந்து பாத்தீங்கன்னா பீசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு மச்சா அந்த விசு பீசாவை எடுத்துட்டு நீ யுஏக்கு வந்து நீயாவே வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம் ஜாப் சர்ச் பண்ணலாம் சோ நீ வந்து அது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க வீட்டுல ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு சரி நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சோ அப்படி இருக்கும்போது அங்க போய் அதாவது நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு கண்டிப்பா ரூம் அப்படின்றது வந்து ஒரு அத்தியாவசமான விஷயம் ஸோ அது எப்படி வந்து நான் பார்க்க போறேன் அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது தான் நான் முன்னாடி என்னோட கொலிக்கு ஒருத்தர் கூட இருந்தாருன்னு சொன்னல ஸோ அவர் வந்து இங்கே இருக்கும்போது அவருக்கு நான் காண்டக்ட் பண்ணேன் இந்த மாதிரி நான் விசிட் பிசால வரலான்னு இருக்கேன் எனக்கு ரூம் மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா ஏன்னா எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியவே தெரியாது ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா சரி ஓகேடா நீ விசிட பீஸா எடுத்துட்டு வா இங்கே ரூம் மட்டும் நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அவர் இங்கே ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு அரேஞ்ச் பண்ணிட்டார் மீன்ஸ் இந்த ரூம் வந்து இங்கே இருக்குது நீ வந்து தங்கிக்கலாம் நீ வந்து பே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு யூஏக்கு வந்து விசிட் விசாவில் வந்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டிசம்பர் டுவெண்ட்டி வந்து நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் வந்து லேண்ட் ஆகிறேன் ஸோ நான் லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் எல்லாருக்குமே இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஊர் ஒரு வெளியூருக்கு வந்து போகும்போது நிறைய கனவுகளோட தான் நம்ம வருவோம் ஸோ அப்படி இருக்கும்போது நானும் நிறைய கனவுகளோட தான் வந்தேன் நாங்கள் வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு இஎஃப் பி எஃப் காசு இருந்துச்சு ஸோ அதை வச்சுட்டு இங்கே வந்தேன் அது மட்டும் இல்லாம அப்பா அம்மாவும் வந்து எனக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுமே வந்து எனக்கு வந்து காசு கொடுத்துருந்தாங்க அதை தான் நான் வந்து இங்கே யூஏக்கு வந்தேன் ஸோ வந்தபோது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து நான் வந்து ஜாப் அப்ளை பண்றதோ இல்ல ஜாப் சர்ச் பண்றதோ எதுவுமே நான் பண்ணல ஜாலியா வந்து யூஏ வந்து சுத்தி பார்த்தேன் அது இல்லாம கிறிஸ்மஸ் டைம் வேற ஸோ கிறிஸ்துமஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா துபாய் வந்து வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் ஸோ அது எல்லாமே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு நியூ இயரையும் முடிச்சுட்டு ஜான்வரி பிப்த்ல இருந்து தான் வந்து நான் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் ஜான்வரி தான் நான் வந்து ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் சோ ஜாப் சர்ச் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் நிறைய வெப்சைட்ல வந்து நான் வந்து அப்ளை பண்ணேன் ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக்கு வந்து எனக்கு எந்த ஒரு கால்மே வரல ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு காலமே வரல நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் திங்க் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோ தானோ ஏதோ ஒரு ஜாப் வந்து நம்ம வந்து கிடைச்சா போதும் அப்படின்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எந்த ஜாபுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எந்த ஜாப் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொஃபஷனை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாப் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன் அப்படி நான் கரெக்டாக வந்து ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது ஸோ எப்படி இன்டர்வியூ கால்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல ஸோ ஜாப் டிஸ்கிப்ஷனை வந்து என்னோட சிவியைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு கேத்த மாதிரி என்னோட சிவியை வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணேன் கரெக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது அப்படி வர ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் போய் நான் அட்டன் பண்ணேன் நிறைய இருந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து சில கம்பெனிஸ் வந்து எனக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்ணாங்க பட் நான் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்தியாவில் ஸோ அங்கே நான் வாங்கிட்டு இருக்க சேலரியை விட கம்மியாக எனக்கு வந்து இங்கே வந்து ஜாப் ஆஃபர்ஸ் வந்து நிறையவே கிடச்சிது பட் அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டினை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஜான்வரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்துச்சு ஒரு ட்ரேடிங் கம்பெனிலேருந்து எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு ஸோ நான் போய் அட்டன் பண்ணேன் அட்டன்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அப்புறம் அவங்க வந்து எனக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்ணாங்க ஸோ சேலரியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓகே இங்கே வந்து சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சேலரி தான் வந்து எனக்கு கிடைச்சது சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாப் ஜா ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஏக்கு வந்து வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த சிக்ஸ் இயர்ஸில் நான் வந்து மூணு கம்பெனிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இங்கே யாருமே கிடையாது சரியா ஸோ இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் ரிலேட்டிவாகவும் மாறிட்டாங்க ஆனா நான் இனிஷியலாக வரும்போது எனக்கு யாரையுமே தெரியாது எனக்கு இங்கே எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது நான் என்ன மட்டுமே நம்பிதான் வந்து நான் வந்து யூஏக்கு வந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் இருக்குல்ல அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து விசா கொடுத்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் இருக்குல்ல ஸோ அந்த கம்பெனி தான் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மெயின் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அந்த கம்பெனியில் நம்ம வந்து எப்படி வந்து ஜாப் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம் எப்படி வந்து மார்க்கெட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அந்த ஃபஸ்ட்டு கம்பெனியில் தான் இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துச்சு எனக்கு வந்து கரெக்டாக வந்து லீவுக்கு வந்து வெளியே விட மாட்டாங்க சேலரி டிலேஸ் இருந்துச்சு சேலரி வந்து டிஸ்டன்ட் தான் சம்டைம்ஸில் வந்து அப்போ கோவிட் வேறு வந்துருச்சு கரெக்டாக அந்த ஒன் இயர் நான் ஒர்க் பண்ணிருக்கும் போது தான் கோவிட் வந்துருச்சு சேலரி வந்து கட்லாம் பண்ணிட்டாங்க ஒரு நார்மலாக ஒரு லேபர்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ லேபர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் கிராம்ஸ் வந்து வந்து இருக்கும் பட் அந்த கோவிட் டைம்ல எனக்கு அதுவுமே கம்மியா வெறும் செவன் பிப்டி கிராம்ஸ் தான் வந்து எனக்கு வந்து சேலரி கொடுத்தாங்க பட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நினைச்சது மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜாபை மட்டும் நீ வந்து எப்படியாச்சும் சர்வே பண்ணிட்டு நீ கடந்து வந்துட்ட அப்படின்னா வந்து அடுத்த ஜம்ப் அப்படின்றது வந்து உனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ வந்து யூஏல வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்ட ஒன்ஸ் ஒரு டூ இயர்ஸ் ஒரு வீசா வந்து நீ முடிச்சிட்ட அப்படின்னாலுமே வந்து உனக்கு கண்டிப்பா அடுத்த ஜம்ப் வந்து சூப்பரா இருக்கும் ஏன்னா வந்து உனக்கு மார்க்கெட் என்னன்னு தெரியும் இங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் இங்க ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ ஒரு ஆளை வந்து நீ எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க சோ அந்த விஷயத்த நான் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த டூ இயர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன் அதுக்கப்புறமா நான் இன்னொரு கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ அங்கேயே வந்து எனக்கு சூப்பரான ஜாப் வந்து கிடைச்சது அங்கே நான் ஒரு டூ இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து நான் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு லைசன்ஸ் எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கரண்டாக ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ நல்ல சேலரி ஸோ சூப்பராக வந்து எனக்கு வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஏயில் வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் எஸ்பெஷலி இன்னொரு நிறைய மெமரிஸில் வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே தெரியாது அப்படி அப்படின்னு நீங்கள் எதுவுமே போட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் விசால் வரும்போது எல்லாருமே சொல்ற விஷயம்னா வந்து இங்க வந்து யூஏல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணும் அவங்க ரெக்கமெண்ட் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இது எனக்குமே வந்து எல்லாருமே சொன்னாங்க பட் அது எதையுமே நீங்க வந்து மைண்ட்ல வந்து எடுத்துக்கவே வேணாம் ஏன்னா அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையவே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் மட்டும்தான் ஸோ உங்களோட நீங்க வந்து ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டா உங்களுக்கு என்ன ஒரு இண்டஸ்ட்ரி உங்களோட ஸ்கில்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தேர்ந்தெடுங்க அது அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு மட்டுமே வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு அப்ளை பண்ணுங்க நீங்க எப்போ ஜாப் அப்ளை பண்ணாலுமே அப்படியே வெறும் ஒரே ஒரு சீரியை வச்சுக்கிட்டு அதை மட்டுமே நான் வந்து அப்ளை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கால்ஸ் வரவே வராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க யூஏ பொறுத்த பொறுத்தவரையிலையும் மல்டிபிள் நேஷனாலிட்டிஸ் இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நம்ம ஊர்னா வெறும் நம்ம வந்து நம்ம ஊர்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து காம்பிடேட் பண்ணுவோம் அந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூஸ்ல பட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸ்லையும் வந்து ஆளுங்க இருப்பாங்க லைக் யூரோப் அப்புறம் வந்து அரபிஸ் அதுக்கப்புறம் பாகிஸ்தானிஸ் பிலிப்பினோஸ் எல்லாருமே இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவங்கள விட நீங்கள் எப்படி வந்து தனித்துவமாக வந்து இன்டர்வியூவில் தெரிவிங்க அந்த இன்டர்வியூ தெரியறதுக்கு முன்னாடி உங்களோட சிவி எப்படி தனித்துவமாக இருக்குது அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் ஸோ அதனால உங்களோட ஜாப் டெஸ்கிரிப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிவியை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ கால்ஸ் வரும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் ஒன்ஸ் இன்டர்வியூ கால் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு இன்டர்வியூல எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் அவங்களுக்கான அவங்க வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் வந்து இங்கே யூஏல வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ தான் வந்து நான் வந்து இங்கே யூஐக்கு வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு எனக்கு வேலை கழிச்சு இப்போ நான் இப்போ வரைக்கும் யுஏல வந்து நான் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களுமே வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம லைக் யாரோட ரெஃபரன்ஸும் இல்லாம நீங்களும் வந்து இங்க யூஐக்கு வந்து கண்டிப்பா வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் இன்டர்வியூல வந்து எப்படி வந்து நம்ம வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்புறம் சிவி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இதுமேல் தேவை அப்படின்னு வச்சு அதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து எப்படி வந்து சிபிஆர் ரெடி பண்றது அதுக்கப்புறம் இன்டர்வியூல வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இன்டர்வியூல நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பிரசன் பண்ணிக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வீடியோ போடுறேன் சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் இஸ் கௌதம் ஆஃப்